ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். வெங்காயத்தில் பேஸ்ட்டை வச்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப பயனுள்ள டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சை மிளகாய் பொரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது வடைக்கு போடும்போது நம்ம வந்து கட் பண்ணி தான் அதை போடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும். ரொம்ப காரமான மிளகாவாக இருந்தால் கை வந்து பயங்கரமாக எரியும். அந்த மாதிரி கையை எரியாமல் எப்படி பச்சை மிளகாவை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃபோர்க் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகாவில் குத்திட்டு மிக்சர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து மிளகாய் வந்து படவே படாது, நமக்கு கையும் எரியவும் எரியாது. இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திட்டு கத்தி வச்சும் கட் பண்ணி நம்ம வந்து குழம்புக்கு பொரியலுக்கு வடை போடும்போதும் போட்டுக்கலாம். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப், இந்த மாதிரி மரத்தாலான கரண்டி வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அதேமாரி பார்க்குறதுக்கும் இந்த கரண்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி கரண்டி வந்து நிறையா வாங்கி வச்சுருப்போம். மழை காலம் வந்தாலும் குளிர்காலம் வந்தாலும் இந்த கரண்டியில் வந்து சீக்கிரமாக ஃபங்கஸ் ஆயிரும். அதை நமக்கு திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் சோப்பு தேய்ச்சி கழுவுனாலுமே அந்த ஃபங்கஸ் வந்த இடம் வந்து வெள்ளைன்னு ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த சின்ன ஸ்பூனும் ரொம்ப வந்து ஃபங்கஸ் ஆகி போய் இருக்குது. இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு பவுலில் ஊற்றி எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்டியை வந்து நல்லா சோப்பு தேய்ச்சி நல்லா வந்து வாஷ் பண்ணி கழுவி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. கரண்டியில் தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சமாக வந்து கையில் தேங்காயை தொட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கரண்டியில் ஃபங்கஸ் வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. கரண்டி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் எல்லா கரண்டியிலையுமே இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன். கரண்டி எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். மழை காலம் வந்துருச்சு, குளிர்காலம் வந்துருச்சுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பூரிக்கட்டை, நம்ம காய்கறி கட் பண்ணுற போர்டு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபங்கஸ் வந்து பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடுறவங்களுக்கு இந்த பெரிய பட்டனை அந்த ஓட்டையில் கொடுத்து மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க போடும்போது பார்த்திங்கன்னா அதை இழுத்து இழுத்து வந்து மாட்டி டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த பட்டன் வந்து உள்ளே கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க கூட வந்து ஈஸியாக வந்து இந்த பட்டனை வந்து மாட்டிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய ஊக்கு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பட்டனில் வந்து இந்த ஊக்கை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த ஊக்கை வந்து அந்த ஓட்டையில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பட்டன் வந்து மாட்டிடுங்க. ரொம்ப கஷ்டப்படணும் தேவையே இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து மாட்டிடலாம். குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மாட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஈஸியாக மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு ஊக்கை எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஊக்கு வந்து நம்ம நிறையா வச்சுருப்போம். சாரிக்கு பின் குத்துறதுக்கு, சாலுக்கு பின் குத்துறதுக்கு, இதுக்காக நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஊக்கு வந்து யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா துரு பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து துணியில் குத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இல்லாமல் ஊக்கு வந்து துரு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஊக்கை போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாக்ஸில் முகத்துக்கு போடுற பவுட்ரு எந்த பவுட்ரானாலும் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஊக்கில் வந்து துரு பிடிக்கவே பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தி ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா காயெல்லாம் வெட்டவே முடியாது, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். காய் வெட்டுறதும் டைமும் நமக்கு வந்து ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். கடைக்கே போகாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து சாணம் பிடிச்சிடலாம். இதுக்காக எடுத்துக்கிட்டது டீ வடிகட்டி தான் எடுத்துருக்கேன். இந்த டீ வடிகட்டியில் கத்தியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நஞ்சு போய் ஆன மாதிரி ஆயிரும். அதனால நம்ம தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் இந்த மாதிரி நஞ்சு போன ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து தூக்கி தூர போடாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது நெட் பேக் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம காயெல்லாம் வாங்கும்போது கிடைக்கும், அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நம்ம மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப மங்கி போய்
நமக்கு வந்து அது வந்து கீழே உருந்து உருந்து விழும், அந்த மாதிரி வந்து உருந்து விழாது. அப்படி உருந்து விழுந்தாலும் அந்த நெட்கவருக்குள்ளே வந்து உள்ளேயே விழுந்துக்கோங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பாத்திரத்துலேயும் கோடு விழவே விழாது. இனிமேல் தூக்கி தூர போடுற இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாம் தூக்கி தூர போடாதாங்க, இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்திரம் பாருங்க, ஒரு கோடு கூட விழவே விழல. நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்துல பேஸ்ட்டை வைக்கலாமா? ஆச்சரியமாக இருக்குதா? அது எதுக்காக அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கட் பண்ண இந்த வெங்காயத்தில் நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பல்லி வந்து கிச்சன்லலாம் அதிகமாக அலையும், அந்த மாதிரி அலையும் போது நமக்கு வந்து பயமாக இருக்கும், சாப்பாட்டில் விழுந்துருமோ அப்படிங்கிற பயமாகவும் இருக்கும். அதே மாதிரி பல்லியை பார்த்தாலும் நமக்கு அருவறுப்பாக இருக்கும், நம்ம மேலெல்லாம் விழுந்துருமோ அப்படின்னு. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பல்லி கூட இருக்காது. இப்போ பேஸ்ட்டை வெங்காயத்தில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. மூணு கற்பூரம் எடுத்துருக்கிறேன், ரெண்டு கற்பூரத்தை வந்து இந்த வெங்காயத்து மேலே வந்து வச்சுக்கலாம். ஒரு கற்பூரத்தை கையிட்ட இந்த மாதிரி கசக்குனீங்கன்னா நல்லா பவுட்ரு ஆயிரும், அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 கிராம்பை வந்து இந்த வெங்காயத்து மேலே எடுத்து வச்சுக்கலாம். 2 கிராம்பை லைட்டாக வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த வெங்காயத்து மேலே வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பேஸ்ட்டு கற்பூரம் கிராம்பு இந்த வாடைக்கு வந்து பல்லி வந்து வரவே வராது, இந்த வாடைலாம் அதுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. கற்பூரம் மேலே நெருப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். இந்த நெருப்பு வந்து ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த கிராம்பும் சேர்ந்து வந்து எரியும். கிராம்போட மனத்துக்கு வந்து பல்லி வந்து வரவே வராது, கிராம்போட வாடை வந்து பல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி பேஸ்ட்ரு வாடை கற்பூர வாடை இது எதுவுமே வந்து பல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை வந்து நைட்டு டைமில் இந்த மாதிரி செஞ்சு வைங்க. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கவனமாக பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்காச்சு எரிஞ்சிட்டு அணைஞ்சிரும். அணைஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்து வரக்கூடிய அந்த மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், அந்த கிராம்போட மனம். இந்த மனத்துக்கு வந்து வரவே வராது பல்லி. நைட்டு டைம்ல கிச்சன்ல இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வாரம் மட்டும் நீங்க செஞ்சாலே போதும், ஒரு பல்லி கூட உங்க கிச்சன்ல இருக்கவே இருக்காதுங்க. இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் இந்த மாதிரிதான் செஞ்சேன், எனக்கு ஒரு பல்லி கூட இல்லவே இல்லைங்க, நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. அணைஞ்சிருச்சுது, இதை வந்து கிச்சன்ல ஒரு ஓரமா வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு பல்லி கூட வரவே வராது. இனிமேல் பல்லி சாப்பாட்டுலலாம் விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கான இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.